ஆண்டவரும் மீட்பரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். வேதாகம புதிர்கள் நிகழ்வின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். தானியேல் 2 அதிகாரத்தின் வினாவிடைகள் தொகுப்பாக இந்த வீடியோ அமைந்துள்ளது. தானியேல் 2 அதிகாரத்தை ஒருமுறை வாசித்த பிறகு இந்த வீடியோவை பார்ப்பீர்கள் என்றால் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். ஆண்டவர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற இடத்துல சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க. கேள்வி எண் 6. தலையாரிகளுக்கு அதிபதியானவனின் பெயர் என்ன? ஆப்ஷன் ஏ தானியேல், ஆப்ஷன் பி அஸ்பேனாசு, ஆப்ஷன் சி ஆரியோகு. தலையாரிகளுக்கு அதிபதியானவனின் பெயர் என்ன? சரியான பதில் ஆரியோகு. கேள்வி எண் 7. தானியேலுக்கு மறைபொருள் வெளிப்படுத்தப்பட்ட நேரம் எது? ஆப்ஷன் ஏ அதிகாலை, ஆப்ஷன் பி மத்தியானம், ஆப்ஷன் சி ராக்காலம். தானியேலுக்கு மறைபொருள் வெளிப்படுத்தப்பட்ட நேரம் எது? சரியான பதில் ராக்காலம். கேள்வி எண் 8. பரலோகத்தின் தேவன் காலங்களையும் டேஷ் மாற்றுகிறவர். ஆப்ஷன் ஏ நேரங்களையும் மாற்றுகிறவர், ஆப்ஷன் பி சூழ்நிலைகளையும் மாற்றுகிறவர், ஆப்ஷன் சி சமயங்களையும் மாற்றுகிறவர். பரலோகத்தின் தேவன் காலங்களையும் டேஷ் மாற்றுகிறவர். சரியான பதில் காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிறவர். கேள்வி எண் 9. பாபிலோனின் ஞானிகளை அழிக்க ராஜா யாருக்கு கட்டளையிட்டான்? ஆப்ஷன் ஏ ஆரியோகு, ஆப்ஷன் பி அஸ்பேனாசு, ஆப்ஷன் சி தானியேல். பாபிலோனின் ஞானிகளை அழிக்க ராஜா யாருக்கு கட்டளையிட்டான்? சரியான பதில் ஆரியோகு. கேள்வி எண் 10. சிறைப்பட்டு வந்த யூதேய தேசத்தாரில் ஒருவன் ராஜாவுக்கு அர்த்தத்தை தெரிவிப்பான் என்றது யார்? ஆப்ஷன் ஏ ஆரியோகு, ஆப்ஷன் பி அஸ்பேனாசு, ஆப்ஷன் சி மிசாவேல். சிறைப்பட்டு வந்த யூதேய தேசத்தாரில் ஒருவன் ராஜாவுக்கு அர்த்தத்தை தெரிவிப்பான் என்றது யார்? சரியான பதில் ஆரியோகு. தானியேல் புஸ்தகத்தில் உள்ள மற்ற அனைத்து அதிகாரங்களுக்கும் கேள்வி பதில்கள் தேவைப்படுவோர் ஸ்கிரீன்ல தெரிகிற பிளேலிஸ்ட் கிளிக் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடித்த உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மேலும் இது போன்ற அநேக கிறிஸ்தவ பயனுள்ள வீடியோக்களை பெற கீழே இருக்கிற ரெட்ல சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க. ஆண்டவர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.